ஏமா வெளியே வந்துட்ட? எங்க? ஹலோ. நான் பர்மிஷன் வாங்க போனேன். ஒரு மணிக்கு ஈவோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணுமா, அதனால நான் வெயிட் பண்றேன், ஈவோ பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கிறேன். இது கேமரா இல்லம்மா, இது வெறும் டப்பா, கேமரா வைக்கிற இடம். இல்லை ஒன்றும் பிரச்சனை, நான் எடுக்கல, வெறும் எம்டி தான் வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த இந்த ராமர் வாலி சிலை மட்டும் எங்கன்னு சொல்லுங்க. வாலி சுக்ரீவர், வாலி சுக்ரீவனுக்கு ராமர் அந்த ஃபர்ஸ்ட் தோப்பு சைடுல இருக்காரு. இது இங்கே கண்ணு வச்சு பார்க்கணும்பாங்க. ராமர் கிட்ட பார்த்தா வாலி தெரியும், வாலி கிட்ட இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ராமர் தெரியும். இந்த ராமர் சுக்ரீவர், ராமர் வாலி தெரியும், ராமர் வாலி தெரியும். இல்ல அங்க வாலி தெரியுதுங்களா? அங்க இருந்து தான் ராமர் சார், ஓ இங்க தான் ராமர். ஒரு மணிக்கு ஏவோ சார் வருவாராம், ஈவோ அவர் பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஏன் ஒரு மணி? சரி ஒரு மணிக்கு வாங்கினா 4 மணிக்கு எடுக்க சொல்லுவோம். அதுவும் வெளியில மட்டும் எடுக்கல. பத்மநாபம் மட்டும் நீங்க பேசலாம், நீயே போன் பண்ணி சொல்ல. நாங்க கோயில் இருக்கிறோம், இப்ப இங்க இருந்துதான் இங்க இருந்து பாக்கணுமா? இது வந்து வாலி, இவர் வந்து சுக்ரீவர், ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனந்தமிகன் வேலையும் வாலி சுக்ரீவர் தான். இவங்க ரெண்டு பேர் இருந்தோம், அவர் வந்து அம்பு விட்டு கொள்ளுவார். இதில் மன்மதன் ஓ இதாக தான் கோயில். எல்லா சிற்பங்களையும் போய் சுத்தி பாரு, போ நான் வரேன். சாமி உள்ள வரலாமா? என்ன பாதா மகா? எல்லாருமே போலாமா? மகா டிக்கெட் உள்ள போல மகா, டிக்கெட்டு கொடுங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் மகா, 10 ரூபா வச்சுருக்கியா? ம்,
அங்கே போய் என்ன பார்க்கணும், பாதாள லிங்கம்னு ஒன்று இருக்கும். உள்ளே யாராக இருக்காங்களா? உள்ளே யாராக இருந்தால் சொல்லிக் கொடுக்க கரெக்டாக இருக்கும். பூசாரி யாரும் இல்லையே, பூசாரி யாரும் இல்லை. ஆ ஐயன் பதஞ்சலி முனிவர் இந்த சேர்ந்து ஒரு பர்மிஷன் இருந்தது. இந்த மாதிரி இந்த கல் உடஞ்சி இதுதான் சுரகேஸ்வரர். நான் அந்த வீடியோவில் சொன்னல, காய்ச்சல், உடம்பு சூடு, இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களாம் இந்த சுரகேஸ்வரரை கும்பிட்டா
அவர் வந்து இது நடக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுரகேஸ்வரர் சனீஸ்வரர் காலபைரவர் இந்த டைம் ட்ராவலிங் அப்படின்ற விஷயமும் நமக்கு நல்லது நடக்கணுன்ற விஷயமும் கஷ்டங்களை போக்கணுன்ற விஷயமும் இந்த காலபைரவர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். சிவசூரியன் சிற்பங்களில் ஒரு நேர்த்தி என்ன இருக்குன்னா ஒருத்தர் நான் கத்தியில் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது உடம்புலையே தெரியும். சிவபெருமா இருக்கிற பூஜை கச்சங்கிலி உள்ள பார்த்தியா வளைய வளையமா உள்ள மெயின்ல தொடாமல் பார்க்கவும் இதுதான் அந்த உருளை. ஆனால் இதுக்கு முன்னே இது ஆடிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ இதுதான் இது யாழி. இந்த யாழியோட வயிற் வாயில் தான் இந்த உருளை கல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்கும் அது அங்கே ஒன்று இருக்குது. அந்த யாழி வாயில் இருந்த கல்லை யாரும் எடுத்துட்டாங்க. இதில் இதுக்குள்ளே ஒரு கல் இருந்திருக்கலாம். அந்த கல் இப்போ இங்கே இல்லை. இது வந்து ஆதி சிவலிங்கம். ஆதி சிவலிங்கம் இதுவும் மேற்கு பார்த்து தான் இருக்குது. இது வந்து உமாதேவி பிரம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கிணறு இருக்கு இதுக்குள்ள. ஆமாம் என் ஃபோன் தானே முருகர் அக்னி வீரபத்ர இதுக்கு முன்னாடி ஒரு வேற மாதிரி இருந்தார். தட்சிணாமூர்த்தி நடன விநாயகர் அந்த அம்மா முகம் இங்கேருந்து பார்த்தா தெரியல.
மகா இந்த கோயிலில் கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்களாம் வந்து கும்பிட்றாங்க, நல்லது நடக்குன்றாங்கல்ல. இவர் வந்து மன்மதன் சிலை, இது வந்து ரதியோட சிலை. இங்கே மன்ம ஆமாம் அதான் இப்போ ஸ்ரீ மன்மதன் இந்த இடத்துல இங்கே வந்து இல்லை. இப்போ மன்மதனோட கண்ணும் உன் கண்ணும் நேராக இருக்கிற மாதிரி ரதியை பாரு. நீங்கள் மேலே ஏறும், ம் மேலே ஏறிட்டு இந்த மூக்கு வழியாக ரதியை பாரு. தெரியுதா? இன்னும் வந்தால் இந்த பக்கம் வா. தெரியுதா ரதி? தெரியுதா? தெரியுதா? அது இல்லையா? இது இங்க இருக்காங்களே இவங்க, இவங்களுடைய முகம் தெரியுதா? அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து இந்த கண்ணு இருந்து பார்க்கல. இந்த கண்ணு உன் கண்ணுன்னு நினைச்சு பார்க்கணும். தெரியல அங்கவா, இங்க நில்லு. இப்ப ரதி கண்ணுல இருந்து மன்மதனை பாருங்க. எஸ், இந்த சிற்பத்தோட ரகசியம் இதுதான். ஒரே மாதிரியே செதுக்கப்பட்ட சிற்பம், அங்கேருந்து பார்த்தா இவங்க முகம் தெரியுது, இவங்க முகந்து பார்த்தா அவருக்கு தெரியுது. ரதி வந்து தன்னை மறைச்சிக்கிட்டாங்க, வெக்கப்படுவாங்க. இவங்க மட்டும் மறைஞ்சிருந்தா அவர் முகத்தை பார்க்கலாம், அவர் முகம் தெரியும். அவர் இவங்க முகத்தை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு மறைஞ்சிருக்கும், ஒரே லென்த்தாக இருந்தாலும். இந்த சிற்பத்தின் ரகசியமே அதுதான். அப்போ இங்கேருந்து பார்த்தா அவர் தெரியணும், அங்கேருந்து பார்த்தா இவங்க தெரியணும்ல. ஆனால் ஏன் அப்படி தெரியல? இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி நிறைய அதிசயம் இருக்கு. நீங்க சாமிலாம் முடிச்சுதான் வெளியே வந்தியா? யாரு? அப்படின்னா ம் ம்